செந்தில் பாலாஜியை எதிர்க்க ஆள் தேடும் எடப்பாடி. திமுக இடைத்தேர்தல் வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியீடு. திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, சூலூர் ஆகிய நான்கு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடக்க இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டிருக்கு. திருப்பரங்குன்றம் தொகுதியில் ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தலில் திமுக மருத்துவமனையின் மாநில துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் போட்டியிட்டு 70,000 வாக்குகள் பெற்றிருந்தார். மறைந்த அதிமுக எம்எல்ஏ ஏ.கே. போஸுக்கு இரட்டை இலை சின்ன ஒதுக்க கோரும் படிவத்தில் ஜெயலலிதா கைரேகை சந்தேகத்துக்குரியதுன்னு உயர்நீதிமன்றத்தில் டாக்டர் சரவணன் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதனால் அவருக்கு மீண்டும் திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அரவக்குறிச்சி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமி எதிர்த்து அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தினகரனின் ஆதரவாளராக செயல்பட்டதனால அவரது எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டுடுச்சு. அமமுக மாவட்ட செயலாளராக பணியாற்றிய செந்தில் பாலாஜி தற்போது திமுகவில் இணைஞ்சிட்டார். அதனால் அவருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கு. சூலூர் தொகுதியில் கடந்த பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டுச்சு. காங்கிரஸ் வேட்பாளர் மனோகரன் மறைந்த எம்எல்ஏ கனகராஜிடம் 36,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார். காங்கிரஸின் 41 வேட்பாளர்களில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தவர் மனோகரன். இதனால் இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்க வாய்ப்பு கிடையாது. திமுக பிரமுகர்கள் சன் ராஜேந்திரன், மன்னவன், தளபதி முருகேசன் ஆகிய 3 பேர்த்தில் ஒருவருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் கடந்த பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிட்டார். இவர் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சார். திமுக உள்ளடி வேலை காரணமாக தான் தோற்றதா கூட்டணியிலிருந்து கிருஷ்ணசாமி விலகிட்டார். தற்போது அதிமுக கூட்டணியில் தென்காசி லோக்சபா தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு. அதனால் திமுக வேட்பாளராக ஒட்டப்பிடாரம் ஒன்றிய திமுக செயலாளர் சண்முகையாவை அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 சட்டசபை தொகுதி வேட்பாளர்கள் தேர்வு குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் திருநெல்வேலியில் கட்சி நிர்வாகிகளோடு நேற்று அவசர ஆலோசனை நடத்தியிருக்காரு. எனவே இன்னும் ஓரிரு நாளில் இந்த 4 தொகுதிகளுக்கும் திமுக வேட்பாளர்கள் யார் யார் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.